பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மோட்டார். என் நெஞ்சு குடி இருக்கும் மனதர்மே அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நாம ஆடுற கரீனா ஃப்ரீ ஃபயர்ல குறைஞ்சது ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 8 எமோட் தான் போட முடியும். அதாவது 8 எமோட் மட்டும்தான் எக்யூப் பண்ண முடியும். பட் என் கூட வந்த பிளேயர் பாத்தீங்கன்னா திடீர்னு 20 எமோட் போடுறான். என்னதான் பண்றானே தெரியல, அவன் பாட்டு எமோட்டா போட்டுட்டே இருக்கான். நம்மால போட்ட எல்லா எமோட்டையும் நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா 4 எமோட் பாத்தீங்கன்னா அவர் வந்து இது வரைக்கும் வராத எமோட் போட்டாரு. அதாவது நம்ம கிளிச்சி ஃபைலே யூஸ் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்மால போட ஆரம்பிச்சிட்டான். செம்மையா இருந்தது பாக்கவே. அதாவது
உள்ளுக்கு வந்த மாதிரி டக்கு டக்குன்னு தலையை திருப்பின்னு டக்குன்னு அப்படியே கீழே வந்துட்டு ஏஞ்சி அப் டவுன் அப்படின்ற மாதிரி நிற்கணும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுவோம் தெரியுமா நம்ம, கீ மூவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோமே, அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு கப்புன்னு நிற்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இன்னொரு வாட்டி டெலிபோட்டோ ஹேக் பண்ணுறதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி ப்ரோ பண்ணு ப்ரோ, லாஸ்ட் ஒன் டைம் பண்ணிக்கோ, இந்த இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் முடிச்ச நேரம் நான் என்ன தான் பண்ணான்னு தெரியல, அதாவது இதுக்குன்னு எதனா ப்ரொசீஜர்ஸ் எதனா இருக்கான்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். அவனுக்கு கொஞ்சம் நேரம் நானும் நைட் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி போய் நின்ட்டான். எப்படி தான் மொட்டை மாடி போய் நின்னான்னு தெரியல, அங்கே பாருங்களேன் டக்குன்னு, அது எப்படி சொல்கிறது, அந்த இடத்துக்கு போகவும் முடியாது, ஒருவேளை பறந்து போய் நின்றுருப்பானோ என்ன பண்ணானே தெரியல. சரிடா மாப்பிள ஓகேடா அந்த வீடியோ போதுண்டான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உன் கூட வரலாண்டா, என்ன அடித்து தொங்க விட்ருவானுங்கடா எங்கள் ஃபேமிலி, நான் வரேன்டா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பாய் பாய் பாய்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வரட்டா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.